ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு லெக் பீஸு இந்த மாதிரி ஸ்கின்னோட சேர்த்து வாங்கிக்கோங்க. நடுவில் அங்கங்கே சின்ன சின்னதாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பிளைன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 லைம் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. 4 ஹவர்ஸ் வரைக்கும் இது நல்லா மேரினேட் ஆகணும். 4 ஹவர்ஸ் வரைக்கும் மசாலாவில் சிக்கன் நல்லா ஊறி சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம இப்போ சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 250 கிராம் மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 150 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு சிக்கனில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கான மிக்சர் ரெடி. நம்ம சிக்கனும் இப்போது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. மசாலாவில் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாயிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் இப்போது சிக்கனை நல்லா கோட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா கோட் ஆகுதோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா மாவு ஊற்றுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதமுள்ள எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ணணும். செகண்ட் கோட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸஸை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடி அதே மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால சிக்கனில் மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் நல்லா கோட் ஆகும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி மீதமுள்ள எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1/1 சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எவ்ரி 5 மினிட்ஸ் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போதான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஒரே கலரில் ஃப்ரை ஆகும்.
இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கனை வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹோம்மேட் கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியான டேஸ்டியான இந்த ஃப்ரைட் சிக்கன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.